தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். சென்னையில் மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை அகற்ற ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜய், மாநகராட்சியின் உத்தரவு குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரத்மநாதன். மாநகராட்சி அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் பலகைகளை அகற்ற மண்டல அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது சாலையோரங்கள், பெட்ரோல் பங்க், பள்ளி கல்லூரிகள், பேருந்து நிறுத்தங்கள், அடுக்குமாடி குடியிருப்பு, வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை கூடுதல் கிராமப்படுத்தவும் மண்டல அலுவலர்களுக்கு ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மும்பையில் ராஷ்டிரிய பேனர் தலைமையிலிருந்து 14 பேர் உயிர்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்தான் சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களை அகற்ற மாநகராட்சி மண்டல அலுவலர்களுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதியின்படி விளம்பர பலகைகள் பதாகைகள் வைத்துக் கொள்ள உரிய வழிகாட்டுதலுடன் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெறுவது கட்டாயம். அவ்வாறு உரிமம் பெறாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் அகற்றப்பட வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 20 அடி அகலம், 12 அடி உயரம் என்பதுதான் அதிகபட்ச அளவாக இருக்க வேண்டும். சாலை சிக்னல்களில் அமைக்கக்கூடாது என பல விதிமுறைகள் உள்ளன. இந்த விளம்பர குறிப்பா விளம்பர பலகை நிறுவனங்கள் இதுவரை மாநகராட்சிக்கு 1100 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அவற்றில் 40 விண்ணப்பங்கள் நிராகரித்துள்ளதாகவும் மீதி உள்ள இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நம் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 2 நாட்களில் அனுமதியின்றி உரிய, அதாவது இந்த 20 அடி அகலம், 12 அடி உயரம், இந்த அளவுகளை தாண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 460 விளம்பர பலகைகளை அகற்றியிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மநாதன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்.